அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் அடுத்த தகவல்களும் வீடியோவை பார்த்துட்ருக்குறோம். அந்த மாதிரி வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை ஷேர் பண்ணிக்கலான்ட்டுருக்கேன். அது என்னென்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி வேர்ல்டு வைடு ரேங்கிங்கில் வந்திருக்கு, நல்ல ரேங்கில். அது என்ன அப்படிங்கிறது, யார் பண்ணாங்க அப்படிங்கிற ஃபுல் முழுக்க அதில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தோம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க, இந்த அப்டேட் தெரிஞ்சுக்க. இந்த டைம்ஸ் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. டைம்ஸ் ஒரு நியூஸ் பேப்பரு, அவங்க நடத்தின வேர்ல்டு வைடு டாப் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸு 2023 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் லிஸ்ட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் இருக்குது. ஓகேங்களா, இந்த லிஸ்ட் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்றது ஒரு மெயின் கேட்டகரி. எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாங்க வேர்ல்டு ரேங்கிங்கில், அண்ணாமலை யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது, மற்ற யூனிவர்சிட்டியும் என்ன ரேங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. இப்போ டோட்டலாக இந்தியாவிலேருந்து 75 இன்ஸ்டியூட் கலந்துக்கிட்டாங்களாம் இதில். ஸோ டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸு இப்போ 56 தான் 2020, 2017 31 யூனிவர்சிட்டி தான் கலந்துக்கிட்டாங்க. இதில் வழக்கமாக பார்த்தோம்னா செவரல் ஐஐடிஸ் வந்து பாய்க்அட் பண்ணிட்டாங்களாம், பாய்க்கு கலந்துக்கலையாம். ஸோ 3வது வருஷமாக. அப்புறம் ஐஐஎஸ்சி பெங்களூரும் வாஸ் த ஒன்லி இந்தியன் இன்ஸ்டியூட் இன் தி டாப் 300. ரொம்ப வேர்ல்டு வைடு பார்க்குறப்ப 300 இருக்கிறது இந்த ஐஏஎஸ்சி பெங்களூரு. ஓகேங்களா, அடுத்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் த மோஸ்ட் ரெப்ரசன்ட் கண்ட்ரி, அதுதான் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டியூட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுகிறது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற யூனிவர்சிட்டியும் நிறைய இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு வைடு பார்க்குறப்ப எல்லாம் இந்த ரேங்கிங் கொடுத்துருக்கு, இது பார்த்திங்கன்னு தெரியும், இந்த நியூஸ் பேப்பர்லேயே வந்திருக்கு. 10 வேர்ல்டு வைடு பார்க்குறப்ப நிறைய வந்து யுனைடெட் கிங்டம், யூகே அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ லிஸ்ட் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு யார் இருக்கா, அதாவது ரேங்க் 251 300 அந்த ரேங்கில் பார்க்குறப்ப ஐஏஎஸ்சி பெங்களூரு அந்த ரேங்கில் இருக்குது. அதே அப்படியே லைனாக போனீங்கன்னா அழகப்பா இருக்குது, மகாத்மா இந்தியன் இன்ஸ்டியூட்டு, அப்புறம் ஒவ்வொரு காலேஜ் பனாரஸ் ஹிந்து, ஓவரால் இன்ஸ்டியூட் எல்லாம் வந்திருக்கு. இதில் பிஎஸ்சி காலேஜ் வந்திருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி, பட் அண்ணாமலை முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இதில் பார்த்துட்ருக்குறோம். ஸோ 801 மேலே போ பஞ்சாப் யூனிவர்சிட்டி வந்திருக்கு. விஐடி பார்த்திங்கன்னா 801 அடுத்த யூனிவர்சிட்டி கொல்கட்டா அது போயிருக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1501 அந்த ரேங்கில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது. 1001 to 1200 வரைக்கும் பார்த்தா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, அடுத்ததாக ஆந்திரா யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த மாதிரி லைனாக பார்க்கும்பொழுது அண்ணாமலை யூனிவர்சிட்டி தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. சாஸ்திரா கூட 1201 to 1200 ரேஞ்சில், அப்புறம் 1201 to 1200 சத்தியபாமும் இருக்குது, வெங்கடேஷன். இங்கே விஷயம் சொல்ல வந்தது என்னென்னா அண்ணாமலை இது பார்த்திங்கன்னா தெரியும், 1501+ இருக்குது, அதாவது அவங்க ரேங்கில் வந்து 1200 மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொன்றும் பிஎஸ்சி பார்த்திங்கன்னா 1201. ஸோ 1501 அண்ணாமலை, இது 1201. அப்புறம் TNAU பார்த்திங்கன்னா 1201 இருக்குது. இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும், ஒரு அவேர்னஸ் தெரியும் அப்படிங்கிறத அந்த வீடியோ சொல்லியிருக்கோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், 1 செகண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோ தகவல் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.